போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. என்ன சொல்லிட்டு போறான்? அவன் வர்றானா? அந்த லிட்டில் ஜான் பைபாஸ் ரோட்ல அவன் வண்டியை பார்த்ததா பூமிநாத போன் பண்ணி சொன்னானா? கூட அவனும் வர்றானா? வெடிகுண்டு தங்கப்பன், லிட்டில் ஜான் இந்த சிட்டில இருந்து அவன் உயிரோட திரும்பி போறான். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் போனோ தரையில கிடக்கணும். அவனை மட்டும் தப்பிக்க விட்டீங்க, ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது. ஓகே சார். நான் தான் ஜான், லிட்டில் ஜான். நீ இப்ப இங்க வந்திருக்கிறது இன்னாரோ சாஜிக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டி போலீஸ் நெட்வொர்க்கை விட பெரிய நெட்வொர்க் சாஜி கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை எப்படி முடக்கணும்னு எனக்கு தெரியும். சாஜியும் அடியாட்களும் உன்னை கொலை செய்யறதுக்காக இப்ப உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் சொல்றதை கேளு. நீ இப்ப அரெஸ்ட் ஆகணும். நீ என் கஸ்டடிக்கு வந்துட்டா உன் உயிருக்கு நான் பொறுப்பு. சாரி சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஜெயில இருந்தா உங்க போலீஸ் என்ன பாதுகாப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ரவுடியான சாஜியும் அவனோட கும்பலும் எங்க இருக்காங்கன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகிற வரைக்கும் என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும். நீங்க தைரியமா போங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு நான் கோர்ட்ல ஆஜராகிறேன். அது உங்களுக்காகவோ செத்து போன ஜெயினுக்காகவோ இல்ல, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிய சீண்டினதுக்காக. சாஜியும் பிரபுவையும் பழி வாங்கறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அது. ஓகே ஜான், நான் உன்னை நம்புறேன். ஓகே, டேக் கேர். இல்லாத ரூட்ல போக வேண்டியதானடா. இந்த ரூட்ல வந்து மாட்டிக்கிட்ட நீ எல்லாம் ஒரு டிரைவர். டேய், நான் டிரைவரே இல்லடா. எந்த நல்ல டிரைவர் வந்தாலும் இந்த டிராஃபிக்ல மாட்டதான் செய்வான். அங்க உட்காந்துட்டு என்ன வேணாலும் பேசுவான். முன்னாடி வந்து ஓட்டிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும். சும்மா மூடிட்டு உட்கார்ற. எது சொன்னாலும் கோவப்படுற. பின்னாடா பின்ன எப்ப டிராஃபிக்கா இருக்கோ எப்ப காலியா இருக்கோ ரோடு, நான் என்ன வெத்தல மை வச்சா பார்க்க முடியும். இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? சும்மா தாமாசுக்கு சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்டு. எவனோ வண்டி பின்னால இடிச்சிட்டான்டா. யாரா? டேய் எவனோ பாருங்கடா. சேண்டா கிட்டற போய் பார்க்கலாம். டேய் என்னடா என்னடாண்ணா? சாரா டேய் படவளி கேக்கடா பந்து பண்ணி ஓடு. தெரியல உனக்கு? டேய் போடா. வேண்டாம் என்னடா திமிர பேசிட்டு. வேண்டாம் ப்ளீஸ் சொல்லுங்க கேக்குறேன். டேய் என்னடா போடா பேசிட்டு. கேளு டேய் உஸ்மான் வந்து கேளு வந்து போடா. நல்ல முடிஞ்சத பாரு. இடிச்சிட்டு திமிர பேசிட்டு. நான் சொல்லி கார்ல எந்த பிரச்சனையும் இல்ல. வண்டி இடிச்சிட்டு போடா. அவன் நல்ல நேரம் இந்த ஓட்ட வண்டியில வந்துட்டான். ச்சே, இல்லனா அவனை விட்டுருக்க மாட்டான். சரி விடுறா, அது அவனுக்கு நீ குத்துன குத்துல மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு. ஏற்கனவே இவன் கோவத்துல இருந்தான், உள்ள வேற ஒரு அழகான ஃபிகரை பார்த்தானா இவரு ஹீரோ ஆயிட்டாரு. மச்சான், அவன் மூஞ்ச பேத்து எடுத்துருக்கணும்டா. ஒரு மிருகம் ஒன்னா நம்பர் ரவுடி பிரபு. பணங்காட்டு ஷாஜி கேள்விப்பட்டிருக்கியா? அவனோட தம்பி தான் பிரபு. அவன் நிறைய புண்ணியம் எங்களுக்கு என்ன? அந்த ஷாஜியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மத்த ஆளுங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஊருப்பா? ஆனா நாங்க கோயம்புத்தூர் காரங்க, திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, அதான் விஷயமா?
தம்பிங்களா, நீங்க கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல, இந்த சிட்டியவே ஆட்டி படைக்கிற பயங்கரமான தாதா ஷாஜியோட தம்பி பிரபு மேல. அவன் உங்களை சும்மா விட்டுருவானா? இந்நேரம் உங்களை பத்தியும் உங்க வண்டியை பத்தியும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிருப்பான். அது சரி, நீங்க எந்த வழியா போறீங்க? பைபாஸ் வழியா? வேண்டாம், உங்களை அந்த பைபாஸ தாண்ட விட மாட்டான். இந்த ஏரியா முழுக்க அந்த ஷாஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா நான் ஒரு வழி சொல்றேன். டவுனுக்கு முன்னாடி ஒரு ரைட்டு வரும், அங்க ஒரு சின்ன பாலம் வரும். அந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா உங்க ஊருக்கு போற வழி வந்துடும். இதை தவிர உங்களை காப்பாத்திக்க வேற வழியே இல்ல. எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எதுவா இருந்தாலும் பாத்துருவோம். நீ சொல்றதா சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். டேய், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்டா. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நாம அந்த வழியாவே ஊர் போய் சேர்ந்துடலாம்டா. நம்ம வண்டி போற வேகத்துக்கு இப்ப கிளம்பினா தான்டா சரியா இருக்கும். வாடா, இப்பயே கிளம்பலாம், வாங்கடா. நீங்க எந்த வழியா போக சொன்னீங்க? டவுனுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் வரும், அங்க இருந்து நேர ஒரே ரூட் தான். ஓகே, வாங்கடா. ரொம்ப நேரம் சதீஷ், நீ டோனியும் வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வாங்க. ஆமா, மணிக்கிட்டையும் நம்ம பசங்க கிட்டயும் நான் சொல்ற வண்டிய உடனே ஃபாலோ பண்ண சொல்லு. பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சீக்கிரம். அவங்க பைபாஸ் கடந்து போக கூடாது. ஓகே. வேண்டாம் பிரபு, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், சொல்றது கேள். என் மேல கை வச்சுட்டு அவனுங்க உயிரோட போக கூடாது. நம்ம வழக்கமான இடத்துக்கு சதீஷ் வண்டியோட வருவான், நீ அவன் கூட கிளம்பி வீட்டுக்கு போ. அப்புறம் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, என்ன பத்தி தெரியல உனக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே, டைம் என்னாச்சு? 8:30 சார். 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாட பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாரா? என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ் இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவான் சார். கிழிச்ச, நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே? இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும், அதோட சேர்ந்து உன் திமிர் அணைகிடும். ஏய், என்ன உன்னை பெரிய நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளவுதான், அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவில நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம் கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கிய இந்த காக்கி சட்டை அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சு உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க. அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த ஒரு மாசம் போதும் பணங்காட்டினரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். டேய், மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நாக்கு அடங்கி போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கிட்டோம் இருந்தேன். அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டான்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தராக இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. எனக்கு தெரியாது, உயிர் எங்க அப்பாவோட உயிர். மரணப்படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன். அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் நீங்க என் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன் மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாண்டிட்டு. சும்மா இருங்க சார்,
இந்த காக்கி சட்டையை போடும் போது எனக்கு லட்சியம் இருந்துச்சு, அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலகேச நாளை கோர்ட்டு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது, உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்க இஷ்டத்துக்கு விளையாட சல்யூட்டுக்காக சந்தோஷப்பட. இந்த காக்கி சட்டையை நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவன பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவிட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அதை என்கிட்ட காட்டாத, தொப்பி கலண்டுறோம். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது.